அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராய் புதுமானவராய் இருக்கின்றார். நமக்கு அதிசயங்களை செய்கிறவராக இருக்கின்றார். அவருடைய நாமும் என்றென்றைக்கும் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் பார்த்து கர்த்தரை நாம் மயப்படுத்த போகிறோம். 1 Corinthians 26:26-28 ஆகிய வசனங்களை இந்நாளிலே நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும் இப்படி நல்ல வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக கிரியை நடப்பிக்கட்டும். ஆண்டவரே, நீரே மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படி வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக ஜீவனாய் புறப்பட்டு வரட்டும். தந்தையே, எங்களோடு கூட இருந்து உம்முடைய வசனங்களை எங்களுக்குள்ளாக உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, மகிமையான காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்நாளுடைய செய்தியின் தலைப்பு, தெரிந்து கொள்ளப்பட்டு மாற்றப்பட்டவர்கள். நம்முடைய ஊர்ல, வேலூர்ல ஒரு சில பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, மிகவும் பெயர் பெற்றதான பள்ளிக்கூடங்கள். அந்த பள்ளிக்கூடங்கள் பெருமையோடு கூட சொல்லிக் கொள்கிறதான காரியம் என்னவென்றால், எங்களுடைய பள்ளி 100% தேர்ச்சி பெறுகின்றதான பள்ளி. அந்த பள்ளிக்கூடத்திலே மாணவர்களை சேர்க்கும் பொழுது, மாணவ மாணவிகளை சேர்க்கும் பொழுது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்று சொல்லி ஒன்றை வைத்து, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கடினமான கேள்விகளை கொடுத்து, அந்த பிள்ளைகள் நிறைய மாணவர்கள் வந்து அதில் எழுதி, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எல்லாம் எந்த பிள்ளைகள் நிறைய மார்க்குகள் எடுத்து தேர்ச்சி பெறுகின்றார்களோ அந்த பிள்ளைகளை மாத்திரம் தங்களுடைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாருமே பாஸ் ஆகி விடுகின்றார்கள். ஏனென்றால் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைகள் எது எழுதியிருக்கிறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தாங்கள் ஞானிகள் என்பதையும், தங்களுக்கு நிறைய விஷயங்கள் அந்த வயதில் தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் என்பதையும் அந்த பிள்ளைகள் அந்த தேர்ச்சியின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மண்டைக்குள்ள ஒண்ணுமே நுழையாது. அப்படி பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு, வாங்க உங்களுக்கு நான் பாடம் நடத்துறேன், நீ எங்க ஸ்கூல்ல வந்து படிங்க, நீங்கள் எல்லாரும் தேர்ச்சி பெறுவீங்க அப்படின்னு சொன்னா அதுல நியாயம் இருக்குது. நீங்க சொல்லுங்க, அதுல நியாயம் இருக்குதா இல்லையா? இப்படி அறிவாளி பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தாலும் அதான் ஃபர்ஸ்ட் வரும். ஆனா இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து எல்லாரையும் அவர் வந்து தெரிந்து கொள்ளுகின்றாராம். அவர் தெரிஞ்சு கொள்ளுகிறதெல்லாம் யாருன்னா, பலவீனமானது, அப்புறம் பைத்தியமானது, ஒன்றும் இல்லாதது, இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து வச்சு அவர்களை, பலம் இல்லாதவர்களை பலமுள்ளவர்களாகவும், ஞானம் இல்லாதவர்களை ஞானமுள்ளவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்களை எல்லாம் உடையவர்களாகவும் மாற்றுகிறதான ஒருவர் இருக்கிறார். ஒரு இடம் இருக்குது, அதுதான் ஆண்டவராக இயேசு. அந்த இடம் தேவனுடைய சபையாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தில் தேவனை ஆராதிக்கிற, தேவனை சார்ந்து கொள்கின்றதான எந்த நபராய் இருந்தாலும், அவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஒன்று மற்றவர்களாய் அவர்கள் காணப்பட்டாலும் எல்லாம் உடையவர்களாக அவர்களை மாற பண்ணுவது நம்முடைய அப்பாவுடைய அதிசயம். முடியாதவைகள் என்று சொல்லுவதில், முடியும் என்று செய்து வைப்பதில் அவர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளே, அவர்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் பாருங்கள், மிகவும் அற்புதமானவராக இருக்கின்றார். தாவீது என்றதான ஒரு மனிதன் இருந்தான். தாவீது
தாவீது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. அவன் கல்யாணம் பண்றதுக்கு வீரதீர செயலாம் செய்ய வேண்டியதா இருந்தது. ஒரு பெரிய பயங்கரமான கோலியாத் நின்று கொண்டிருக்கின்றான். அந்த கோலியாத்தை எவன் சாகடிக்கிறானோ அவனுக்கு என்னுடைய மகளை கொடுப்பேன் சொல்லி ராஜா சொல்லிட்டார். இந்த பையன் ஆடு மேய்க்கிறவன், ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்திரத்தில் சுற்றி கொண்டிருந்தான். அவருடைய அண்ணன்மார்கள் எல்லாம் பராக்கிரமசாலிகள், ராஜாவுடைய போர் வீரர்கள், ஆர்மியில் அவங்கெல்லாம் போர் வீரர்களாக இருந்தார்கள், சிப்பாய்களா. அங்கே அந்த அவ்வளோ பெரியதான கோலியாத் வந்து நின்று கொண்டிருக்கின்றான். இஸ்ரவேலுடைய படை வீரர்கள் அவனை பார்த்து பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சவுல் அந்த பெரிய கோலியாத்தை பார்த்த உடனே இவன் நடுங்குறான். ஐயோ எவ்வளோ பெரிய எதிராளி, ஐயோ எவ்வளோ பெரிய கோலியாத் அப்படி சொல்லி இவன் நடுங்கின உடனே, உங்களுக்கு தெரியுமா இந்த பயன்றது தொத்து வியாதி. ஒருத்தர் பயந்த உடனே படையே நடுங்குது. கோலியாத்து மட்டும்தான் இருந்தான்னு பார்த்தா பின்னாடி வாசிக்கிறோம் கோலியாத்துக்கு தம்பிகளாக இருந்திருக்கிறானுங்க. ஆனால் கோலியாத்து தம்பிகள்லாம் வந்து இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்ததாக அந்த கோலியாத்துடைய தம்பிகளாக எப்போ வந்தாங்கன்னா தாவீது ராஜாவான பிறகு அவனுங்கள்லாம் பெரிய பராக்கிரமசாலிகளாய் வெளியே வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கையிலையும் ஆறு விரல் இருந்துச்சாமா, ஆறு ஆறு விரல், காலில் ஆறு ஆறு விரல் இருந்துச்சாமா. நமக்கெல்லாம் பத்து பத்து இருந்தா அவனுங்களுக்கெல்லாம் பன்னெண்டு பன்னெண்டு பயங்கரமா இருந்தானுங்களாமா. வசனம் சொல்லுது தாவீதும் அவருடைய போர் வீரர்களும் அவருடைய தளபதிகளாம் அவ்வளோ பெரிய ஆளுகளை தாவீதுடைய தளபதி சாதாரண போய் அடிச்சுட்டு வந்துட்டானம்மா, சாவடிச்சுட்டு வந்துட்டானம்மா. அவன் கூட இருந்ததான போர் வீரர்கள் அவனை அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலிய தனியா நின்று அவனை கொன்று போட்டு வந்துட்டாங்களாமா. ஏன் தெரியுங்கள, ஏன் தெரியுமா, அவனுடைய லீடரு அவனு தைரியசாலியா இருந்தாரு. தாவீது தைரியசாலியா இருந்ததுனால அவனை பின்பற்ற தொண்டர்களும் தைரியசாலியா இருந்தாங்க. ஆனா இங்க சவுளுடைய காலத்துல சவுள் பயந்தவனா இருந்தபடினால சேனையே பயந்து நிக்கதான். ஐயோ இந்த கோலியாத்தை யாருங்க சாகடிக்கிறது, அதுல வேற பயத்திலேயே ஒரு அறிக்கை வேற விடுறாரு. இவனை சாவடிக்கிறானோ அவனுக்கு என் மகளை கொடுத்துறேன், அவனு தங்க காசு பரிசுகார கொடுப்பேன்னு பயத்திலே சொல்லியிருக்கிறார். அவன் வந்து நிக்கிறான், சின்ன பையன், சாதாரண வீட்டில் பிறந்தவன், பெரிய ஆளு கிடையாது, ராஜாவனுடைய மருமகன் ஆவறதுக்கு தகுதியும் கிடையாது. அவனுக்கு ஸ்டேட்டஸ் பிரகாரம் பார்த்தா அந்த தகுதி இல்லாம அவனுக்கு இல்லை. ஆனாலும் ராஜா இங்கே ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த பையன் வந்து கேட்கிறான், தாவீது இல்லையா நடக்குது, என்ன பேசுகிற ஒருவர் ஒருவர். அப்பொழுது அண்ணன்களா சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, இந்த கோலியாத்தை யாரு சாகடிக்கிறாங்களோ அவனுக்கு ராஜா வந்து தன்னுடைய பொண்ணையும் கொடுத்து தேசத்தில் இருக்கிற ஆஸ்தியும் கொடுப்பார் அப்படி சொல்லி ஒருத்தர் சொல்றான். இந்த கோலியாத்தை சாகடிக்கிறவனுக்கு என்னங்க செய்யப்படும், என்னங்க செய்யப்படும், என்னங்க பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு கேட்கிறான். அப்ப இவங்க எல்லாம் அதே பதில் தான் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க, பணம் கிடைக்கியா, பொண்ணு கிடைக்கியா, பொண்ணும் கிடைக்கும், பெண்ணும் கிடைக்கும், ராஜாவுடைய பெண்ணு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க, கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவன் சொல்றான், எடா மானங்கட்டவன்களே, தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறா அவனை கொள்றதுக்கு உனக்கு பணம் தேவையா, உனக்கு பெண்ணு தேவையா, தேவனுடைய நாமத்தின் மீது உனக்கு வைராக்கிய வரவாடாவா, இவைகளுக்காகவா நீ வந்து இந்த எதிராளிக்கு முன்பாக நிற்க போகிறாய், இந்த எதிராளியை சாவடிப்பதற்கு என்ன கொடுக்கப்பட வேண்டும், நமக்கு எதுவுமே தேவையில்லை, நமக்கு தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட கூடாது, அதற்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி அந்த சின்ன தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய நாமத்துக்காக வாழ்வதற்கு பணம் கிடைக்கணுமா உங்களுக்கு, தேவனுடைய நாமத்துக்காக வாழ்வதற்காக ஏதாவது சம்பளம் கொடுக்கப்பட வேண்டுமா, தேவனுடைய நாமத்திற்காக வாழ்வதற்காக ஏதாவது பரிசுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமா, அதற்காகவா நீங்கள் தேவனுக்காக வாழ வேண்டும். எனக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்லை, என் தேவனுக்காக நான் வாழ என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவதுதான் உண்மையான தேவனுடைய வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வாக இருக்கிறது.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக நான் எண்ணுகிறேன். எனக்கு இல்லாத ஆஸ்தியா? உங்களுக்கு சொல்லட்டும், பவுலுடைய அப்பா பெரிய பணக்காரன், பெரிய ஆஸ்திக்காரன். பவுல் ஒரு எபிரேயன், ஒரு எபிரேயன். பவுல் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் சவுலா இருந்தான். இந்த சவுலுக்கு பத்தி உங்களுக்கு சொல்லட்டும், இவன் பேரும் சவுல் தான். இந்த சவுல் ரொம்ப படித்தவன். He studied in university. He had a personal teacher. தனக்குள்ள ஒரு தனி ஆசிரியரை இந்த சவுல் வைத்திருந்தான். அது ஆசிரியர் பேர் என்ன? கமாலியேல். கமாலியேல் கிட்ட படிக்கணும்னா நீங்க சாதாரணமா படிக்க முடியாது, 100 ரூபாயலாம் கொடுத்து படிக்க முடியாது. கமாலியேல் கிட்ட அவர் பெரிய டீச்சர், அவர் பெரிய டாக்டர் ஆயிருந்தவர், அதிக படிப்பாளி, பிஹெச்டி படித்தவர் அவர். கமாலியேல் எவ்வளோ பெரிய அந்தஸ்தூடி அவனாக இருந்திருப்பான். பவுல் யார்கிட்ட படித்தார்னா கமாலியேலுக்கிட்டே படித்தார். அப்படின்னா எவ்வளோ பணம் கட்டியிருப்பார் அவர், கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அப்போ அவர் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்திருப்பார். அடுத்தது ஒரு சொல்லட்டும், பவுல் எப்படிப்பட்டால், அவர் வந்து இஸ்ரவேல்ல பிறந்தவர், ஆனா என்ன குடியுரிமையை பெற்றவர்? ரோம குடியுரிமையை பெற்றவர். ரோம குடியுரிமைனா உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்துல உலகத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆயிருந்தது சீசர். சீசர் வாழ்க, சீசர் வாழ்கன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருந்து அங்க இங்கிலாந்து வரைக்கும் ஒரு பெரிய தேசத்தை அரசாட்சி செய்தவர்கள் ரோமர்கள். அந்த ரோமருடைய குடியுரிமை பெறுவது அவ்வளோ ஈஸியானது அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம குடியுரிமையை பெற்றவராக அவர் இருந்தார். அப்படின்னா சொல்லுங்க, அவருடைய ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலியா இருக்கும்? ராயல் ஃபேமிலி, பெரிய செல்வாக்கு நிறைந்ததான ஃபேமிலி. அவர் கொஞ்சம் கொஞ்சம் படித்தவர் அல்ல, ஏராளமாக படித்தவர். ஆனா என்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை அவர் தெரிந்து கொண்டாரோ, மேசியா இயேசுதான் என்பதை அவர் புரிந்து கொண்டாரோ, அது முதல் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என் படிப்பை, என் குடும்ப அந்தஸ்தை, என் பணத்தை நான் எப்படி என்று நினைக்கிறேன், கருதுகிறேன், குப்பையாக நஷ்டமாக அவைகளை நான் கருதுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு மனிதன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நஷ்டமாக நாம் கருதி விடுகிறவர்களாக இருக்கின்றோம். தாவீது ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன். ராஜாவுடைய மகளை திருமணம் செய்வதற்காக அல்ல, அவன் அந்த கோலியாத்துக்கு முன்பாக போய் நிற்கின்றான். ஏ கோலியாத்தே, ஜீவனுள்ள தேவனாகிய சேனைகளை உடையதான கர்த்தருடைய நாமத்தை நிந்திப்பதற்கு நீ எம்மாத்திரம்? அல்லேலூயா. இங்க தாவீது ராஜகுமாரத்தியை அடைவதற்காக அவன் கோலியாத்தை அடிக்கவில்லை. அவன் சொன்னான், என் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நிந்திப்பதற்கும் தூஷிப்பதற்கும் நீ யாரா? நீ எப்படிப்பட்டவன்? நீ எவ்வளவு பெரியவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும், எப்படிப்பட்ட ராட்சதனா இருந்தாலும், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. நீ என்னுடைய தேவனின் நாமத்தை நிந்திக்க உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி அவன் எதிர்த்து நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த தாவீதுக்கள் எங்கே இப்பொழுது? அப்படிப்பட்ட தாவீதுகள் எங்கே இப்பொழுது? தேவனுடைய நாமத்திற்காக நிற்கிற தாவீதாக சகோதரா சகோதரி நீங்கள் காணப்படுகிறீர்களா? இயேசுவை ஆராதிக்கிறனே எனக்கு என்ன கிடைக்கும், அதுவா உங்க கேள்வி? அப்படியா நம்ம கேட்கணும்? நான் இயேசுவை தினந்தோறும் ஆராதிக்க வருகிறேனே, ஞாயிற்றுக்கிழமையான கர்த்தரை நான் ஆராதிக்க வருகிறேனே, அவர் எனக்கு என்ன செய்வாரு? எனக்கு வீடு கட்டி கொடுப்பாரா? எனக்கு வேலை கொடுப்பாரா? எனக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வைப்பாரா? இதுவா நம்முடைய கேள்வி? இன்மைக்காக மாத்திரம் கர்த்தர் பேரில் நீங்கள் பற்றுதலாக இருப்பீர்கள் என்றால் எல்லா மனுஷரை காட்டிலும் நீங்கள் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். Not for the things of this world. ஆண்டவர் எனக்கு வீடு கட்டி கொடுப்பாராக்கும், ஆண்டவர் எனக்கு ஏதாவது இந்த உலகத்தில் செய்வாராக்கும்,
அப்படிங்கிறதுக்காக அல்ல, நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். ஆண்டவராக இயேசு சொன்னார், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. தாவீது கல்யாணம் பண்ண பாருங்க, கல்யாணம் பட்டதிலிருந்து கத்தர் இவன் கூட இருக்கிறாரு அப்படின்னு மாமனாருக்கு தெரிஞ்ச உடனே தன்னுடைய மருமாவனை சாகடிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, சவுல் ராஜாவாகிய சவுல் தாவீதை துரத்தி 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 ஓடுகின்றார். அவன் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் குகைகளும் உள்ளதான இடங்களுக்கு அவன் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றான். வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டதான நேரத்தில் தாவீது இப்படியாக ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறதான நேரத்தில் அவனோடு கூட ஒரு கூட்டம் சேர்ந்து கொண்டார்களாம். அல்லேலூயா. அவனோடு கூட சில நண்பர்கள் அவனோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். தாவீது மலைக்கு ஓடினா கூடவே போறானுங்க, பள்ளத்தாக்கு போனா கூடவே போறாங்க, குகையில போய் ஒளிந்து கொண்டால் இவனுங்களும் உள்ள சேர்ந்து ஒளிந்து கொள்ளுகின்றாங்க. தண்ணி இல்லாம எப்போ தாகமா இருக்குது போனா அவங்களும் நம்மளும் தாகமா இருக்கிறோம், என்னப்பா பண்றது அப்படி சொல்லி, சரி கவலைப்படாத ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆற்றி தேற்றி அவனை அவனோடு கூட நண்பர்களாய் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட ஆட்கள் தாவீதோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். நீங்கள் சாமுவேலின் புஸ்தகத்துக்கு நேராக நீங்கள் வருவீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 1 சாமுவேல் 22:2, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவனோட கூடிக்கொண்டார்கள் யாரு, தாவீதோடு கூட. அப்புறம் அவன் அவர்களுக்கு தலைவனானான். அவன் இப்படிப்பட்ட மக்களுக்கு எல்லாம் தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். ஏறக்குறைய 400 பேர் அவனோடு கூட இருந்தார்கள். தாவீதுக்கு ஃப்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்களா, யாருங்க முதல்ல, யாரு, ஒடுக்கப்பட்டவர்கள், அதாவது சமுதாயத்திலிருந்து தள்ளப்பட்டவர்கள். மற்றவங்க எல்லாம் அவனை பார்த்துட்டே யூஸ்லெஸ், கெட் அவுட் அப்படின்னு சொன்னாங்க, எல்லாம் இங்க வராதப்போ அப்படின்னு. யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்களா இருந்தார்களோ, அப்புறம் கடன்பட்டவர்கள், யார் கடன்படுவாங்க, பணக்காரனுங்களா, பண வசதி இல்லாதவங்க, ஏழை மக்கள், கடன்பட்டவர்கள், அப்புறம் முறுமுறுக்கிறவர்கள் அப்படின்னு இதுல போட்டிருக்குது. ஆனா ஆங்கிலத்தில் தோஸ் ஹூஆர் பிட்டர் ஆஃப் சோல், தங்களுடைய ஆத்மாவிலே உடைந்து போனவர்கள், இருதயம் உடைந்து போனவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் யாரோடு கூட சேர்ந்து கொண்டார்கள், தாவீதோடு சேர்ந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இருந்தாங்களாமா, 400 பேருக்கு இவர் கமாண்டர் இன் சீஃப் ஆயிட்டாராமா தாவீது. இந்த 400 பேர் வைத்துக் கொண்டு இவர்கள் மலைகள், காடுகள், பள்ளத்தாக்குகள், இப்படிப்பட்டதான இடங்கள்லாம் சுற்றி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த தாவீதோடு கூட இப்படிப்பட்ட மக்கள் எல்லாரும் இருந்து கொண்டு தாவீதோடு கூடவே இவர்கள் அலைந்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, இப்படி சுத்திக்கிட்டு இருந்ததான தாவீது ஒரு நாளிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான், அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டான், சிங்காசனத்தில் ஏறி உட்கார்ந்தான். அவன் ராஜாவாய் மாறின பொழுது இப்படிப்பட்ட மக்கள் தான் அவருடைய சேனை தளபதிகளாய் மாறினார்கள், அவர்கள் அரசாட்சிக்கு வந்தார்கள், அவர்கள் ஆளுநர்களாய் மாறினார்கள், பெரிய பெரிய பதவியில் இப்படிப்பட்ட மக்கள் உயர்த்தி வைக்கப்பட்டார்கள். மோசமான ஆட்கள் சரியான நபரோடு கூட சேர்ந்தாங்க, அவர்கள் எவ்வளவு அதிகமாய் உயர்த்தப்பட்டு அரசாட்சி செய்கிறவர்களாய் அவர்கள் மாறினார்கள். தாவீது யாருக்கு அடையாளமா இருக்கிறான் தெரியுமா, அவன் ஏசப்பாவுக்கு அடையாளமாக இருக்கின்றான், ஏசப்பாவுக்கு அடையாளமாக இருக்கின்றான். இந்த துரத்தப்பட்டவர்கள், மனம் முறிவடைந்தவர்கள், இந்த கசப்பானவங்க, இந்த கடன்பட்டவங்க, இதெல்லாம் யார் தெரியுமா, நம்ம தாங்க. சமுதாயத்தினால மதிக்கப்படாத ஆளு, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இல்லாத நபர். ஆனா நான் உங்களுக்கு சொல்லட்டும், நம்ம இயேசப்பாவோடு கூட சேரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இயேசப்பா அற்புதமாய் மாற்றிவிட அவர் வல்லவராய் இருக்கின்றார். அல்லேலூயா.
சீமோன் பேதுரு என்று ஒருவன் இருந்தான். சமுதாயத்தில் அவனை கண்டுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, ஒதுக்கப்பட்டவன். ஆனா இயேசுநாதர் அவனை தேடி போனாரு. சீமோன் பேதுருவே, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னாரு. இவன் இயேசுவோடு கூடவே சேர்ந்தான். பயங்கரமான ஆள், அவன் பயங்கரமான ஆள். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் அவனுக்கு வாழ்க்கை எப்பவுமே. ஆனா அப்படிப்பட்டதான மனிதன் இயேசுவோடு கூட சேர்ந்தபடினாலே அவருடைய வாழ்க்கை தலைக்கீழாக மாறி, ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட, இன்னொரு பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்பட, திருச்சபைகளை ஸ்தாபித்து ஒரு மாபெரும் வெற்றி வீரனாக அவன் மாறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பயங்கர மோசமான பாவியா இருந்ததான ஒரு பெண் இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவருடைய பாதத்திலே வந்து தன்னுடைய கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை நனைத்து அவரை முத்தம் செய்தால் வசனம் சொல்லுகிறது, அதன் பின்பு அவள் அதுபோல் அவருடைய வாழ்க்கை இருக்கவில்லை. வசனம் மீண்டும் சொல்லுகிறது, வேறொரு பகுதியில் சொல்லுகிறது, அவள் இயேசுவோடு கூட இணைந்து மற்ற ஸ்திரீகளோடு கூட சேர்ந்து இயேசுவோடு கூட எங்கும் சென்று தன்னுடைய பணத்தினாலே இயேசுவுடைய ஊழியத்தை தாங்கினாள் அவள். She financed the ministry of Jesus. யாரெல்லாம் இயேசுவோடு கூட சேர்ந்தாங்களோ, இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இயேசுவோடு கூட சேர்ந்தாங்க, அவருடைய வாழ்வெல்லாம் அற்புதமான வாழ்வாக மாறினது. சாதாரணமாக இருந்ததான மக்கள் மகிமையுள்ளவர்களாய் மாறினார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த உலகத்தினாலே இந்த சமுதாயத்தினாலே மதிக்கப்படாதவர்களாய் வெறுத்து தள்ளப்பட்டவர்களாக கசப்பான வாழ்க்கையோடு கூட வேதனையோடு கூட ஒருவேளை நாம் வாழ்ந்திருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நாம் தேவனோடு கூட இணையும் பொழுது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாய் மாறப்போகிறது தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, ஆயிரவட அரசாட்சியிலே நாம் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்க போகிறோம். நாம் ஆசாரியர்களாய் மாற்றப்பட்டிருக்கின்றோம். ஒரு அந்தஸ்துக்கு நேராக நாம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றோம். என்னுடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் எதையும் தேசத்திலே அவர் செய்வது இல்லை. ஹலோ, தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாம தேவன் எதையும் இந்த தேசத்திலே அவர் தேசத்திலே செய்வது இல்லை. நான் உங்களுக்கு சொல்லட்டும் பிரதர், அது தப்பான டிரான்ஸ்லேஷன், அது தவறாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தம்முடைய தீர்க்கதரிசிக்கு என்று அல்ல, எபிரேய பாஷையில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய நண்பனுக்கு சொல்லாமல் தேவன் எதையும் தேசத்திலே செய்வது இல்லையாம். அவருடைய நண்பன், நீங்கள் அவருக்கு நண்பனா இருப்பீர்களே என்றால் நான் உங்களுக்கு சொல்லட்டு, நீங்க ஆட்டோமேட்டிக்கா தீர்க்கதரிசியா தான் இருப்பீங்க. நீங்கள் அவருக்கு சிநேகிதனா இருப்பீர்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பாகவே நீங்கள் ஒரு அப்போஸ்தலனாக தான் இருப்பீர்கள். அவருடைய நண்பனா இருக்கும் பொழுது அவருடைய நிலையே வேற. அல்லேலூயா. நான் முடிக்க போறேன் பாருங்க, போய் நல்ல நிம்மதி உட்காருங்க பார்க்கலாம். நான் முடிக்க போறேன், அவன சந்தோஷமா இருக்கணும்ல. அல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நம்முடைய அழைப்பு என்ன தெரியுமா? நமக்கு இன்விடேஷன் வந்திருக்குது. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? நாம் அவருடைய சிநேகிதனாய் இருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அவருடைய ஃப்ரெண்டா இருக்கும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். தாவீதுக்கு நண்பர்கள் இருந்தார்கள், எங்க போனாலும் அவங்க கூடவே போய் கொண்டிருந்தாங்க. அவங்க யாரு? புறக்கணிக்கப்பட்டவர்கள், மனம் உடைந்து போனவர்கள், ஏழைகள், ஐயோ இந்த உலகத்துல மிகுந்த கசப்போடு கஷ்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் தாவீதோடு கூட இருந்தபடியினாலே ஒரு நேரம் வந்தது, தாவீது உயர்த்தப்பட்டான், இவர்களுடைய வாழ்வும் உயர்த்தப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் இயேசப்பாவுடைய நண்பனா இருப்பீர்களே என்றால், நீங்கள் அவரோடு கூட சேர்ந்து சிலுவையை சுமப்பீர்களே என்றால், அவருக்காக பாடுபடுவீர்களே என்றால், அவரோடு கூடவே எப்பொழுதும் வாழ்வீர்களே என்றால், நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஒரு நேரம் வரும், ராஜாதி ராஜாவாய் அவர் இறங்கி வருவார், வெற்றி வீரராய் அவர் வருவார். அவர் வரும் பொழுது நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக உயர்த்தப்படுவோம், நாம் ஜெயம் எடுப்போம், நாம் வெற்றி உள்ளவர்களாய் மாறுவோம் என்பதிலே ஒருபோதும் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உமக்காகவே எப்பொழுது வாழும்படியாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்பதுதான் நம்முடைய வாழ்வின் ஹல்லேலூயா காரியமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் எப்பேற்பட்டதான
அற்புதமான அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதிருங்கள். இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கக்கூடியதான மாபெரும் அழைப்பு என்னவென்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறதான அழைப்பு, நாம் தேவனுடைய நண்பர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறதான அந்த அழைப்பு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாக, பலவீனமானவர்களாக, ஒன்றும் இல்லாதவர்களாக நாம் ஒருபோது நாம் காணப்பட்டிருந்தாலும், இயேசப்பா நம்மோடு கூட சேர்ந்திருக்கிறபடியினாலே இந்த உலகத்தில் நாம் வெளியேற பெற்றவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அவருக்கு கரம் தட்டி நன்றி சொல்ல ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். காரணம் என்ன தெரியுமா? இந்த மாம்சத்தில் இருக்கிறதான மனிதன், மாம்சமானவன் எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! எல்லா மேன்மையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உரியது.